இன்றைக்கி வந்து கேட் ஸ்லைம் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பவுலில் கிளியர் க்ளூவும் ஃபெவிகாலும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட அக்ரிலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு காட்டன் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து போராக்ஸ் ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து ஸ்லைம் மேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இந்த காட்டன் எதுக்காக ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேட் ஸ்லைம் மேக் பண்ண போகிறோம்ல, ஸோ அதோட ஸ்கின் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதை கீழே வச்சுட்டு நான் ரோலர் வச்சு ரோல் பண்ணி கேட்டோட ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்ணுக்காக வந்து ஆர்பிஸ் பால் இருக்குல்ல, அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அங்கேயே ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து ஃபோம் கிளே எடுத்துகிட்டு மேலே ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் த்ரெட்டை எடுத்துகிட்டு மீசைக்காக ஃபிட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபோனில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். 10 out of 10 கொடுக்குறீங்களோ ரேட்டிங் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்லைம் ஐடியாஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கேட் ஸ்லைம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபையாக. இந்த கேட் ஸ்லைம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க.